Hi friends, good morning. I'll hope all are fine. நம்ம 6 to 7 months வீட்டிலே இருந்து ஸ்கூல ரொம்ப மிஸ் பண்றோம்ல. அதனால தான் நான் இன்னைக்கு லைஃப்வே கிட் ஸ்கூலுக்கு போறேன். நீங்களும் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க ஸ்கூலுக்குள்ள போலாம். நான் காலையில இருந்து தம்பி வினோத் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா அவனை பார்க்கவே இல்லையே. அட அவனை பத்தி பேசும்போது அங்க போயிட்டு இருக்கானே. தம்பி வினோத், வினோத் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் வினோத், எப்படி பார்க்க? நான் நல்லா இருக்கேன் சார். உன்னை பார்க்கும்போதே தெரியுது வினோத், ரொம்ப நல்லா இருக்கேன்னு. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட்லாம் நீ ஒழுங்கா யூனிஃபார்ம் போட மாட்ட, அடிக்கடி ஸ்கூலுக்கு லேட்டா வருவ, அப்புறம் தலையை கூட ஒழுங்கா சீவ மாட்ட, அப்புறம் ஹோம்ஒர்க் செய்யாம அடிக்கடி வெளியே நின்றுட்டே இருப்ப. ஆனா இப்பெல்லாம் உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் தெரியுது வினோத். உன்னை பார்க்கும்போதே மனசுல ஒரு சந்தோஷமா இருக்கு. சார், நான் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. நான் பாட்டி வீட்டுல இருந்து தான் சார் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தேன். பாட்டியும் இறந்ததால என்ன கேர் எடுத்துக்க யாருமே இல்லை சார். நான் படுற கஷ்டத்தை பார்த்து ஒரு அண்ணன் எனக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க சார். என்னுடைய மாற்றத்துக்கே அந்த அண்ணா தான் சார் காரணம். வினோத், நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த காலத்துல இப்படி ஒரு அண்ணனா? யார் அவரு, எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்க முடியுமாப்பா? பார்க்கலாம் சார், நான் வரும்போது அந்த அண்ணனை கூட்டிட்டு வரேன் சார். வினோத், மறந்துடாத, நாளைக்கு வரும்போது கண்டிப்பா அவரை கூட்டிட்டு வா, நான் அவரை பார்த்தே ஆகணும். ஓகே சார், கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் சார். என்ன வினோத், எப்பவுமே சீக்கிரமா வந்துடுவேன், இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? அண்ணா, பெல் அடிச்ச பிறகு சார் என் கூட பேசணும்னு சொன்னாரு, அதனால இருந்து பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் உங்களை பத்தி விசாரிச்சாரு, உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டாருண்ண. என்னப்பா, ஸ்கூல தப்பு பண்ணிட்டியா? இல்ல டெஸ்ட்ல மார்க் ஏதாவது கம்மியா வாங்கிட்டியா? ஒழுங்கா படிக்கலையா? என்னன்னு தெரியலையே. சார் வேற என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லு, நானும் உன் கூட வரேன். அண்ணே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ண. நாளைக்கு எங்க சாரை வந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். குட் மார்னிங் சார். நேத்து நீங்க சொன்ன மாதிரியே எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கேன். குட் மார்னிங் வினோத் சார், உள்ள வாங்க, உட்காருங்க. உங்களை பார்க்க தான் ரொம்ப ஆசையா இருந்தேன். வினோத் உங்களை பத்தி சொன்னதை கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இது போல எத்தனையோ குழந்தைகளுக்கு நீங்க உதவி செய்துட்டு வரீங்கன்னு கேட்கும்போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நீங்க இப்படி செய்யறதுக்கு என்ன காரணம் சார்? எங்க குடும்பம் பெரிய குடும்பம். எங்க குடும்பத்துல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு அதிகமான நபர் இருந்தோம். எங்க அப்பாவுக்கும் வருமான குறைவு இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறைவு இல்லாம பாத்துக்கிட்டாரு. ஆனா அண்ணா, அப்புறம் என்னாச்சுங்க சார்? சார், நான் சின்ன வயசா இருக்கும்போது படிக்கிறதுக்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் நான் அதை சரியான முறையில் பயன்படுத்தாம தவறான வழியில் போய் எல்லாவற்றையும் இழந்துட்டேன். ஆனால் அதுக்குண்டான நேர காலம் வந்தபோது நான் அதையை பயன்படுத்திட்டேன். இன்றைய சிறுவர்கள் என்ன மாதிரி வாய்ப்பு இழக்கக்கூடாதுன்னு நான் ஒரு தீர்மானம் எடுத்து அவர்களுக்கு புத்திமதி சொல்லி உதவி செய்துட்டு இருக்கிறேன் சார். அதில் ஒருத்தன்தான் தம்பி வினோத். தம்பி வினோத்துடைய படிப்பின் வெற்றிக்கு நீங்க ஒரு முதுகெலும்பா இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், வினோத்தை போல இருக்கிற சிறுவர்களை தேடி கண்டுபிடிச்சு அவர்களை உற்சாகப்படுத்தி எப்படியாவது மேல மேல கொண்டு வரணுங்கிறத என்னுடைய லட்சியமாகவும் என்னுடைய கனவாகவும் இருக்கு சார். இதை தான் என்னுடைய வாழ்க்கையில நான் தொடர்ந்து செய்ய போறேன். ஓகே சார், உங்களுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், கடவுளுடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு சொல்றாரு. நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அதை யூஸ் பண்றது இல்ல. இனிமேலாச்சும் அந்த தேவங்கள் போல மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும். மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். பாய்.